அதிமுகவை பிளாக்மெயில் செய்வதற்காக இடஒதுக்கீடை பயன்படுத்துகிறார்கள் ஒழிய ராமதாஸ் ஒரு கபட வேடதாரி. அவர் வந்து இதை வந்து பாட்டாளி மக்களுக்கான கட்சி அல்ல, அது வன்னியர் சமுதாய மக்களுக்கான கட்சியும் அல்ல. முழுக்க முழுக்க அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தயாராகிவிட்டது. தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்த கலைஞரை நீங்கள் தூக்கி பிடிக்கணுமா? அரசாணையை ரத்து செய்த ஜெயலலிதா அம்மையாரை இல்லைன்னா அந்த ஆட்சியை நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கணுமா? எழுவர் விடுதலை அப்படிங்கிற கோரிக்கை ஒருவர் விடுதலையாக சுருங்கி விட்டதா? முத்தாமலை தவறு படத்தை போடுறாங்க, சீமான் படத்தையும் போடுறாங்க, கீழே வந்து நாம் தமிழர் போடுறாங்க. இதுதான் அவர் வந்து கற்றுக் கொடுக்குற அரசியலா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை தமிழர் தான். அவர் ஆட்சியில் தான் வந்து இன்றைக்கி வந்து எல்லா மாநில உரிமைகளும் பறிவோகிட்டு பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார, சனாதன கும்பலை வீழ்த்துவதற்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். வணக்கம், இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் செந்தில். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து அவரோடு உரையாடலாம். வணக்கம். இப்போது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் வந்து தேர்தலுக்கான பரபரப்புகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. ரெண்டு மூணு பிரதான பிரச்சனைகள். ஒன்று, திரு திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒன்று, கூட்டணி கட்சிகள் வெற்றியை மனதில் வைத்து அவர்கள் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று சொல்வார்கள், அதை நாங்கள் பரிசீலிப்போம் என்று அவர் சொன்ன ஒரு கருத்து. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தயாராகிவிட்டது என்ற ஒரு செய்தியாக வெளியில் வந்துச்சு. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் மிக உறுதியாக இரண்டு இடங்களில், ஒன்றில் நான் வந்து தனிச்சின்னத்தில் தான் போட்டிடுவேன் என்று தன்னுடைய தனித்துவத்தை இழக்காத திருமாவளவன் சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்துவத்தை இழக்க தயாராகிவிட்டாரா? முதல்ல இந்த செய்தி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத நான் வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்ருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு தனித்த பேரியக்கம். கடந்த கால் நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழ் மண்ணுக்காக, தமிழர் உரிமைக்காக, தமிழ் மக்களுடைய உரிமை குரலாக வந்து ஒழித்து கொண்டிருக்கிற ஒரு பேரியக்கம். அப்படிப்பட்ட ஒரு பேரியக்கம் ஒரு தன்னுடைய தனித்துவத்தை இழக்காமல் ஒரு அரசியல் களத்தில் தேர்தல் பாதையில் இருக்கின்ற இந்த இயக்கம் வந்து ஒரு தனி சின்னத்தில் போட்டியிட்டு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகிறோம். 2001 வந்து மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது நாங்கள் வந்து தேர்தல் நிற்கும் பொழுது 8 சீட்டு கொடுத்தாங்க. அப்போ வந்து நீங்கள் ரெட்டையில் நில்லுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லை, நாங்கள் தனியாக நிற்போம் சொல்லி நாங்கள் மணிசிலத்தில் போட்டிட்டோம். அப்போ 2 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றோம். அதுக்கப்புறம் கலைஞரோட நம்ம தேர்தலில் நிற்கும் பொழுது 2011 அவரும் இதே கருத்துக்களை சொன்னார். ஆனால் தலைவர் வந்து இல்லை, நாங்கள் தனியாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நட்சத்திர சின்னத்தில் நாங்கள் வந்து நின்றோம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் தனி சின்னத்தில் போட்டிடுவதில் தான் நாங்கள் வந்து கவனம் செலுத்துகிறோம். ஆனால் என்னென்னா வந்து கேட்குறாங்க, இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ அந்த இந்த கூட்டணியில் இருக்கிற தலைமையாக இருக்கக்கூடிய அந்த கட்சி வந்து நீங்கள் வந்து உதயசூரிய இனத்தில் போட்டிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வெற்றியை மனதில் வைத்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய உரிமை, அல்லது அவங்களுடைய சுதந்திரம் நம்ம நடத்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்து அதை எப்படி ஏற்றுக்கொள்வதா இல்லையான்னு கட்சியில் வந்து பேசுவோம் அப்படிங்கிறத எங்களுடைய தலைவர் சொல்கிறது. அதனால் தனி சின்னத்தில் போட்டியிடுவது அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். நான் என்னை போன்ற கடைநிலை தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து கட்சியில் இருக்கிற தனிச்சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் எங்கள் தலைவரிடம் வந்து நாங்கள் வலியுறுத்துக்கிறோம். எங்கள் தலைவரும் அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம் தான் சொல்கிறாங்க. அதுபோல் தான் வந்து திமுக கூட்டணியில் சொல்கிறதையும் வந்து அவர் வந்து கன்சிடர் பண்ணுவோம் தான் சொல்கிறாரு. அதனால் இது வந்து தவறானதாக நான் புரிந்து கொள்ளலாம். பாமக திமுக அணியில் வெற்றியை மனதில் வைத்து, ஒருவேளை கூட்டணி கணக்கில் மனதில் வைத்து திமுக வந்து பாமகவோடு கூட்டணி பேசலாம், ஆனால் பாமக இடம்பெறும் கூட்டணியில் விசிக இடம்பெறாது என்றும் திருமாவளவன் சொன்ன ஒரு கருத்து. பாமகவை சேர்த்துக்கொள்ளக்கூடிய மனநிலையில் திமுக இருக்கிறது என்று விசிக நினைக்கிறதா? ஒன்று, பாமகவும் வந்தால் விசிக அந்த கூட்டணியில் இடம்பெறுவதில் என்ன சிக்கல்? இதற்கு முந்தைய காலங்களில் ரெண்டு பேரும் ஒரே அணியில் இருந்திருக்கீங்க தானே? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற இடத்துலையும் நாங்கள் இருக்க மாட்டோம் சொல்லி எங்களுடைய தலைவர்கள் தொடர்ச்சியாக தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஒரு இந்து அப்படிங்கிற ஒரு மையத்தை வைத்துக்கொண்டு
மதவெறியை தூண்டுகின்ற வகையில் பாரதிய ஜனதா கட்சி இந்திய அளவில் வந்து அது ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் வந்து மிகப்பெரிய வன்முறையை வந்து கட்டவிழ்த்து வருகிறது. இருக்கின்ற மக்களிடையே வந்து மிகப்பெரிய ஒரு பிரிவினையை செய்கின்ற இந்து இந்து அல்லாத அப்படிங்கிற ஒரு அரசியலை பண்ணுது. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தலித் தலித் அல்லாதவருங்கிற ஒரு அரசியலை வந்து முன்முயற்சி எடுத்து பண்ணாங்க. வெளிப்படையாக வந்து தலித் அல்லாத ஒரு பேரவையவே வந்து தொடங்கி மிகப்பெரிய வன்முறையை வந்து அவர் வந்து கட்டவிழ்த்து விட்டார். அப்போ ரெண்டு பேருடைய நோக்கம் வந்து மிக ஆபத்தானது. தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுடைய வந்து மிகப்பெரிய ஒரு பிரிவினையை உருவாக்கக்கூடிய ஒரு தீய சக்தியாக பாரதிய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. இந்திய அளவில் வந்து இந்து இந்து அல்லாதவங்கிற ஒரு பிரிவினையை உருவாக்குற ஒரு தீய சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தீய சக்தியோடு நம்ம இருப்பது என்பது எங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டு மக்களுக்கே நல்லதில்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் எடுத்த அந்த முடிவு, நீண்ட காலமாக நாங்கள் எடுத்த முடிவு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்னா முதல்ல வந்து ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு கட்சி அல்ல. ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு நம்பகத்தன்மையான தலைவர் அல்லல்ல. முன்னாடி வந்து எவ்வளோ மோசமானாலும் பேசுவார், மறுநாளில் வந்து அவர் வந்து கூட்டு சேர்வார். மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையாரை வந்து எப்படி வசைப்படினார், அதுக்கடுத்து அவருடைய வந்து கூட்டணி சேர்ந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ வந்து கலைஞர் அவர்கள் வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை வந்து அவர் வந்து துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுகிறார். ஆனால் முதல் முதலில் அவர் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக முதலில் வந்து அறிவித்தவர் எம்பிசிங்கிற கோட்டாவை அறிவித்து அதை வந்து சேர்த்தது வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் வந்து இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த இவர் பேசுறதுக்கு முன்னாடி 89 பிறகு வந்து அவர் பல முறை கூட்டணியில் இருந்திருக்கிறாரு. இன்றைக்கி அதை பற்றி அவர் வந்து பேசிகிட்டு இருக்கார். ஒன்று, ரெண்டாவது அவர் வந்து சொந்த மக்களுக்கே வந்து துரோகம் செய்யக்கூடியவர், துரோகம் செய்து வருபவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இப்போ அவர் வந்து 4.5% அல்லது 5% தான் அவர் இருக்கிறார். யார், மருத்துவர் ராமதாஸுடைய பன்னீர் சமூகம் இல்லை இல்லை, மருத்துவர் ராமதாஸ் வாக்கு வங்கி அப்படிங்கிறது 4.5% 5% தான். ஆனால் அவர் கேட்கறது வந்து 20% கேட்கிறார். கரெக்டா, அப்போ 20% கேட்பது வந்து ஓட் பேங்கிங் அடிப்படையில், அதனால தான் கிடையாது. 20% கேட்பது அவர்களுடைய அந்த சமூகம் சார்ந்த எண்ணிக்கை அடிப்படையில். இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களே 20% வன்னியர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவருடைய பார்வை. அதை தான் நான் சொல்கிறேன், 20% வன்னியர்கள் இருக்கிறாங்கன்னா ஏன் அவர் 4.5% 5% தான் இருக்கு, நான் வன்னியர்களுக்கான தலைவர்னு சொல்லி தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ சொந்த மக்களே, சொந்த மக்களாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு தலைவர்னு நான் சொல்கிறேன். நாங்கள் அவர் 4% தான் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா இல்லை, அது தேர்தல் கணக்கு வேறு இல்லை. தேர்தலில் வந்து ஒட்டு மொத்தமாக 100 வந்து 4.5% என்று பார்ப்பதும் சாதியம் சமூகம் சார்ந்த பார்வையில் 20% அந்த சாதி இருக்கிறார். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நான் என்ன திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம்னா, அவர் இதுகாரம் வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம், வன்னியர்களுக்கான நீதிபதிகளுக்கான நியமன உரிமை அப்படிங்கிறது வன்னியர் சங்கம், இந்த அடிப்படையில் தான் அவர் வந்து போலரைசைஸ் பண்ணுறாரு. இதை ஏன் சொல்கிறேன்னா, அவர் வந்து இந்த ஒரு 1.5 மேலாக வன்னியர் அரசியலை தான் பேசிட்டு வந்தார். அப்படி பேசி வந்தவர் வந்து ஏன் 20% மக்களை வந்து வந்து போய் சேர்க்க முடியல, அப்போ அந்த மக்களே உங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து இந்த கோரிக்கை எழுப்புறோம். வாக்கு அடிப்படையில், வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் நான் பேசலை, நீ மக்களுடைய அந்த சதவீத அடிப்படையில் உன்னை ஏற்றுக்கிறல, அப்போ அந்த மக்களும் உங்களை ஏற்றுக்கிறல. நீங்கள் பார்த்தாலே மக்களுக்கான கட்சியை இல்லை, பாட்டாளி மக்களுக்கான கட்சி அல்ல, அது வன்னியர் சமுதாய மக்களுக்கான கட்சியும் அல்ல, முழுக்க முழுக்க அவர் குடும்பத்துக்கான குடும்ப நலனுக்கான ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து யாரும் வந்து இங்கே ஏற்றுக்கிறது மாதிரிலாம் ஒரு பிளாக்மெயில் செஞ்சு தான் வந்து இன்னைக்கு வர வந்து போயிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல விசிகாவுக்கு ஒரு அச்சம் இருக்கிறதா, ஒரு பயம் இருக்கிறதா? திமுக வந்து பாமகவை உள்ளே இழுத்து விட்டு விசிகாவை வந்து வெளியே அனுப்பி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன பதட்டம் விசிகாவுக்கு இருந்துகிட்டே இருக்குதா? இல்லை, நீங்கள் பயம் இருந்தால் அச்சம் இருந்தால் வெளிப்படையாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தீய சக்தி, அவங்களோட இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் யாராவது ஒரு கட்சி எந்த ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் வந்து இந்த கட்சி இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம்னு அவங்க, ஏன்னா எல்லாரோடையும் இருக்கணும், ஏதாவது அதிகாரத்தில் வந்து இருக்கணும் இருக்கக்கூடிய விசிகா இருக்குது. திமுக அணியில் ஒருபோதும் பாமக இடம்பெறாது, திமுக பாமகவை அழைக்காது என்று சொல்ல முடியலையே. இல்லை, அது அவங்களுடைய உரிமை. நாங்கள் வந்து எங்கள் கருத்து, எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய செயல்பாடை தான் நாங்கள் சொல்ல முடியும். இன்னொருத்தரை வந்து நாங்கள் வந்து சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் கேளுங்க அப்படின்னு வந்து நாங்கள் நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வந்து நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு நாங்கள் சுதந்திரமாக முடிவெடுக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். திமுக அது அவங்க வந்து அவங்க சுதந்திரமாக முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க. திமுக வந்து ஒரு சுயமரியாதையை நிறுவுகின்ற ஒரு பேரியக்கம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் போன்ற மற்ற இயக்கத்தை வந்து ஒரு சுயமரியாதை குறைவாக வந்து நடத்த மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக செயல்படுறோம். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி வருது, அது எங்களுக்கு அது அளவுகோல் இல்லை. நாங்கள் வந்து முழுக்க முழுக்க இன்றைக்கு மதவாத பாரதிய ஜனதா கட்சி.
இந்தியாவை மிக மோசமாக கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்ற, இந்தியாவை வந்து வன்முறை காடாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரா, சனாதன கும்பலை வீழ்த்துவதற்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக நாங்கள் வந்து சொல்லிட்டுருக்கிறோம். 20 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டை பற்றி திமுக பரிசீலித்தால் திமுக கூட்டணி இடம்பெறக்கூடும் பாமக என்று பாமக தரப்பில் வந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூட்டணியிலிருந்து பாமக வெளியேறினாலும் ஆச்சரியம் இல்லை என்று வரக்கூடிய செய்திகள். ஆனால் இதற்கு முன்பு நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி திமுக ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டை வந்து நம்ம பரிசீலிப்போம் என்று சொல்லுகின்ற பொழுது அதை எதிர்த்து கடுமையாக அறிக்கை கொடுத்தாங்க. வன்னியர்களுக்கு நீங்கள் செய்த துரோகம் எங்களுக்கு தெரியாதா என்று பாமக தரப்பில் அறிக்கை கொடுக்கப்பட்டது. இப்பொழுது திமுக உள்ளிட ஒதுக்கீட்டை பரிசீலித்தால் திமுக கூட்டணியில் இடம்பெற தயார் என்று வரக்கூடிய செய்திகள், இந்த ரெண்டு எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ வன்னியர் சமுதாயத்துக்கு மக்கள் தொகை அடிப்படையில் என்ன இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து மிகவும் ஒடுக்கப்படுகின்ற, பின்தங்கிய, பொருளாதார ரீதியாகவும் வந்து இன்றைக்கி பின்தங்கி இருக்கிற ஒரு பெருங்குடி மக்கள் வந்து வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த சமுதாயத்தில் ராமதாஸ் போன்றவர்கள் வந்து அவருடைய வளர்ச்சி அது பெருமிதமாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க சமுதாய அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து வசதியை படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இன்னமும் கிராமங்களில் தலித்துகளும் வன்னியர்களும் ஒரே சமளவில் தான் வந்து அவருடைய பொருளாதார நிலை இருக்கிறது, அவருடைய இருப்பிடம் அப்படித்தான் இருக்குது. நீங்கள் வந்து வட மாவட்டங்களில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இது வன்னியர் குடியிருப்பா இல்லை தலித்துகள் குடியிருப்பான்னு தெரியாது, அப்படி வந்து இதான் நம்ம பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் மேலே வரணும், கல்வியிலும் மேலே வரணும், பொருளாதாரத்திலும் மேலே வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய இலக்கு. நாங்களும் அந்த மக்களுடைய விடுதலைக்காக, அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்களும் பல இடங்களில் நாங்கள் போராடுறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இடஒதுக்கீடு தொடர்பாக வந்து அவர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும்னா, ஆனால் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு இவர் இடஒதுக்கீடு குறித்து பேசுவது என்பது ஏமாற்று வேலை அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அவர் வந்து மத்திய அமைச்சர்கள் வந்து இருக்கும்போது 20% மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரியாதா? 20% இடஒதுக்கீடு அவர் கேட்கணும் அப்படிங்கிற ஏன் தோணலை? இப்போ வந்து அமைச்சரவை இப்போ வந்து அதிமுகவோட கூட்டணி சேரும்போது ஒரு 10 நிபந்தனைகள் வச்சாங்க. அந்த 10 நிபந்தனைகளில் ஏதாவது ஒரு நிபந்தனையை வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு ஏன் அவர் வந்து சொல்ல முடியல? கவர்னர்கிட்ட போய் அதிமுகவில் வந்து இவ்வளோ ஊழல் பட்டியல் இருந்துச்சு அப்படின்னு ஊழல் பட்டியல் கொடுக்க முடிஞ்சவருக்கு வந்து ஏன் வந்து இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக வந்து இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் மோடிகிட்ட கொடுக்கக்கூடாது, அப்படி எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கலாம். அவர் இந்த நேரத்தில் அதிமுகவை பிளாக்மெயில் செய்வதற்காக இடஒதுக்கீடை பயன்படுத்துகிறார்கள் ஒழியா, இது வந்து முழுக்க முழுக்க வணிகர் சமுதாயத்துக்கு செய்கின்ற துரோகம் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறோம். இது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் தெரியும், அப்பாவி மக்களுக்கும் தெரியும். ராமதாஸ் ஒரு கபட வேடாதாரி, அவர் வந்து இதை வந்து வெறுமனே வந்து இது ஒரு நாடகத்துக்காக பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த கதை தான். ஓகே, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாட்டாளி மக்களுக்கான கட்சி அல்ல, வன்னிய மக்களுக்கான கட்சியும் அல்ல, ராமதாஸ் குடும்பத்திற்கான கட்சி அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை நீங்கள் வைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் வெறும் தலித்துகளுக்கான கட்சியாகவும் பார்க்கப்படுகிறது. நீங்களும் ஒரு சாதி அரசியலை முன்னெடுக்கிறது விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறார்கள். இந்த இடத்துலாம் திரு சீமான் போன்றவர்கள் ஒரு வாதம் வைக்கிறாங்க, நீங்கள் வந்து சாதி பார்த்து ஓட்டு போட்டால் உன் ஓட்டு எனக்கு திட்டு போன்ற விஷயங்கள் அவர் வந்து மேடைகளில் பேசுகிறார். நாங்கள் வந்து சாதிகளுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் இந்த சாதிய பிரச்சனை தீரணும்னா நீங்கள் சாதியை கடந்து தமிழர்னு ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றார். தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் பாமகவின் மீது உங்களுக்கு விமர்சனம் பண்ணாலும் பாமகவும் தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறது, தமிழ் தேசிய அரசியலை தான் நாம் தமிழரும் பேசுகிறது. ஆனால் இரண்டு கட்சிகளும் பரஸ்பரம் சாதியம் சார்ந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறீர்கள். அப்போ இன்னொரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் இந்த இரண்டிலிருந்து விதிவிலக்காக இருக்கிறதா? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னதான், அந்த அளவுகள் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இணைந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். அது சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, இதுதான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகின்ற ஏதாவது ஒரு கட்சி, நீங்கள் சொல்கிற நாம் தமிழராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த கட்சியாக இருக்கலாம், மணியரசன் கட்சியோ அல்லது வந்து நெடுமாறன் ஐயா இருக்கின்ற இயக்கங்களோ எது வேணாலும் இருக்கட்டும், சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற ஏதாவது ஒரு இயக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எதுவுமே இருக்குது, நீங்கள் அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அதாவது நடக்குதுன்னா அதை கண்டிப்பாங்க, அது வேறு. ஆனால் கொள்கை அளவில் வந்து நீங்கள் வந்து செயல்பாட்டில் செயல் திட்டங்களில் முன்னிறுத்துவது சாதி ஒழிப்பு தான் அப்படிங்கிற முன்னிறுத்துறதுல யார் இருக்கிறாங்க? விடுதலை சிறுத்தைகளை தவிர யாரும் இல்லைன்னு நான் பெருமையாக சொல்ல முடியும். நாம் தமிழர் சுத்தமாக, நீங்கள் வந்து முகநூலில் போய் நீங்கள் போய் பாருங்கள், நாம் தமிழர் தம்பிகளுடைய முகநூலில் போய் பாருங்கள், எல்லாருடைய முகநூலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாதி அடையாளத்தோடு தான் நீங்கள் வந்து பேர் போடுறாங்க. நாம் தமிழர்னு பேரை போட்டுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்போ சமீப காலமாக அவங்க விமர்சனம் பண்ண அந்த விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக கேவலமாக, மிக அருவறுப்பாக அவர் வந்து சாதி ரீதியாக முத்தாமலை தவிர படத்தை போடுறாங்க, சீமான் படத்தையும் போடுறாங்க, கீழே வந்து நாம் தமிழர் போடுறாங்க. இதுதான் அவர் வந்து கற்றுக் கொடுக்குற அரசியலா?
அப்போ முழுக்க முழுக்க ஒரு ஒரு இளைஞர்களை வந்து மிக மோசமான ஒரு வழிகாட்டுதலுக்குரிய ஒரு செயல்பாட்டை வந்து கொண்டிருக்கிறாரோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. நீங்கள் உண்மையாகவே வந்து இந்த இடத்துல வந்து சாதி கலவரம் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா முன்னே நின்று யார் முன்களப் பணியாளர்களை யார் இருக்கிறாங்க, அங்கே எங்கே யார் போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுல தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நாம் தமிழர் இதுவரை வந்து எந்த இடத்துலையும் வந்து சாதி ஒழிப்புக்கான செயல் திட்டத்தில் முன்னின்றதே இல்லை. மேடையில் பேசுகிறாரு அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து சாதி ஒழிப்பு அரசியல் ஏற்றுக்கொண்டதாக இருக்கலாம், அவருடைய செயல்பாட்டில் ஒரு தனிப்பட்ட முறை கருத்தாக இருக்கலாம், ஆனால் அவர் அப்ளை பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். ஒருவேளை திராவிட கட்சியோடு கூட்டணி இழுப்பதால் விடுதலை சிறுத்தைகள் இந்த நிலைப்பாட்டை இந்த விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய நெருக்கடியும் கட்டாயம் உங்களுக்கு இருக்குதா? இல்லை, அதாவதுங்க தவறுதலாக வந்து தம்பிகள் வந்து நிறையா புரிஞ்சுக்கிறாங்க. திராவிட இயக்கம் அல்லது திராவிட அரசியலுடைய நீட்சி அல்லது தொடர்ச்சி தான் தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் பேசுகிற பேச்சு இப்போ நாம் தமிழரில் பேசுகிறாங்க அப்படின்னா புதுசாக ஒன்றும் பேசலை. மாநில உரிமைகள் பேசுகிறாங்க, மாநில உரிமைகள் தான் பேசுகிறாங்க, கன்னட வெறிகளுக்கு எதிராக பேசுகிறாங்க, மாநிலத்துக்கான அந்த அடையாளம் என்னன்னோ அதை பற்றி தான் பேசுகிறாங்க. தனித்தமிழ் நாடு அப்படிங்கிற கோரிக்கையை பேசுகிறாங்களா? இல்லை இல்லை. அப்போ இவங்க எப்படி வந்து நீங்கள் தமிழ் தேசியவாதின்னு சொல்லுவீங்க, தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறீங்க? இவங்களும் ஒரு திராவிட அரசியலுடைய தொடர்ச்சியாக தான் நான் வந்து பார்க்குறோம். புதிதாக இல்லை வித்தியாசமாக நீங்கள் வந்து நாங்கள் கேட்பது தனித்தமிழ் நாடு தான், எங்களுக்கு ஒரு தனித்த பாரம்பரியம் இருக்குது, ஒரு தனித்த தேசிய இனத்தினுடைய அடையாளம் தான் தமிழர்கள், அப்போ அந்த அதுக்காக நாங்கள் வந்து தனித்தமிழ் நாடு கேட்குறோம்னு சொல்லி சொல்லுங்கள். அப்போ அது சொல்லாமல் நீங்கள் வந்து வெறும் தமிழர் அடையாளத்தை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் வந்து இது கலைஞர் பேசாத பேச்சா, பேரறிஞர் அண்ணா பேசாத பேச்சா, தந்தை பெரியார் பேசாத பேச்சா? நீங்கள் வந்து முதல் முதல்ல வந்து தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்தது வந்து நீங்கள் வந்து பேரறிஞர் அண்ணா பேசுகிறாரு. தனி தமிழ்நாடு வேணும் அப்படின்னு கேட்டது தந்தை பெரியார் அவர்கள் கேட்டார். இவங்க புதுசாக அதை கூட இப்போ சொல்ல சொல்லுங்கள், தனித்தமிழ்நாடு நாம் தமிழர் இயக்கம் கட்சி வந்து வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்கள், தனித்தமிழ்நாடு தான் அப்படிங்கிற சொல்ல சொல்லுங்கள், தமிழ் தேசிய பற்றி அவங்க விவாதிக்கலாம். அதுவரை வந்து வெறுமனே வந்து இன்றைக்கி வந்து முக்கியமானன்னா இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ இந்திய ஒன்றியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் இந்த மாதிரி இயக்கங்கள், தேசிய கட்சிகள் எல்லாமே அந்த மாதிரி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்தையும் நம்ம வந்து பேசலாம், யாரையும் நம்ம வந்து புறந்தள்ளலை. இவங்க எல்லாமே வந்து மாநில உரிமைகளுக்கு ஏதாவது எதிராக பேசுகிறாங்களா? மாநில உரிமைகள் தொடர்பாக தீவிரமாக பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கின்ற முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நான் அதை வந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் கூட நான் அதை வந்து சொல்லுவேன். இன்றைக்கி நாங்கள் மாநில சுயாட்சி மாநாடு நடத்துகிறோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே நடத்தினதுனுடைய தொடர்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் வந்து தனித்தமிழ் பெயர்கள் சுட்டணும் அப்படிங்கிற எங்கள் தலைவர்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு தனித்தமிழ் பெயர் சுட்டோம்னா அது திராவிட இயக்கம் திமுக செஞ்சனுடைய தொடர்ச்சி தான் நாங்கள் வந்து பேசுகிறோம். இல்லை, இதில் கோரா இருக்கிற இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து விடுதலை தலைவராக இருக்கலாம் அல்லது மதிமுக அல்லது இன்ன பிற அமைப்புகள், இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் தேர்தல் அரசியலில் இடம்பெறாத இயக்கங்கள் குறிப்பாக இது ரொம்ப நாளாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த 2009 பிறகு அந்த ஈழப்போர் காலகட்டம், முல்லை பெரியார் போராட்டங்கள், கூடங்கள் அணுகுலைக்கு எதிரான போராட்டம், இந்த மாதிரியான காலகட்டங்களில் உங்கள் எல்லோருடைய கருத்துக்களும் பார்வையும் இந்திய ஒன்றியம் தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு இந்திய ஒன்றியத்திற்கு எதிரான போராட்டங்கள் அது போன்ற ஒன்றை வைக்கின்ற பொழுது நாம் தமிழர் கட்சி அதை பேசுகிறார்கள். கூடுதலாக இந்த பிரச்சனைகளுக்கு காரணம், இந்த தமிழகம் சந்திக்கக்கூடிய இந்த சிக்கல்களுக்கு காரணம் இந்திய ஒன்றியத்தை நோக்கி கேள்விகள் கேட்பது மட்டும் பலனல்ல, அதை எதிர்ப்பது மட்டும் பலனல்ல தீர்வல்ல, மாறாக திராவிடத்தையும் சேர்த்து எதிர்ப்பது தான் தீர்வு, இந்த தமிழகம் சந்திக்கக்கூடிய சிக்கல்களுக்கு திராவிடம் தான் காரணம் என்று இந்திய ஒன்றியத்தின் மீதான எதிர்ப்பை திராவிடத்தின் மீதான எதிர்ப்பாக நாம் தமிழர் முன்வைக்கிறது இல்லையா? அப்போ திராவிடத்திற்கு மாற்றாக தமிழ் தேசியம் முன்னிறுத்தப்பட்டால் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அப்படிங்கிற அவங்களுடைய நம்பிக்கை இருக்குல்ல, அதை தான் அவங்க வாதம் வைக்கிறாங்க. இதில் எங்கே நீங்கள் முரண்படுவீங்க? வந்து ஒரு ஏமாற்று வேலை இது வந்து. நீங்கள் இது வந்து பல்வேறு தேசிய இனங்களுடைய தொகுப்பு தான். இதில் எல்லா தேசிய இனங்களும் அதனுடைய உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கு. தேசிய இனங்களுடைய அடையாளத்தை இந்திய ஒன்றியத்தினுடைய அரசாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இல்லை காங்கிரஸ் எதுவானாலும் அந்த தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை சிதைப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. அது வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தி திணிப்பாக இருக்கட்டும், சமஸ்கிருத திணிப்பாக இருக்கட்டும், நீங்கள் வந்து தேர்வுகளில் வந்து நீங்கள் இந்தியவோ சமஸ்கிருதத்தில் எழுதணும் அப்படிங்கிறத வந்து அந்த மாநில மொழிகளை வந்து அழித்தொழிப்பது தான் அவங்களுடைய இலக்கு. இப்போ இதை வந்து திமுக எதிர்க்குதா ஆதரிக்குதா? என்னுடைய கேள்வி அதுதான். இந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து ஏன் அதை எதிர்க்கிறாங்க? இப்போ உதாரணத்துக்கு வேளாண் திருத்த சட்டம் 3 மசோதாக்களையும் 3 சட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குது, விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்குது. நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாடு ஒரு மொழி
ஒரு சட்டம், ஒரு ரேஷன் கார்டு இதை கொண்டு வர்றாங்க. இதனுடைய தொடர்ச்சி தான் ஒரே சந்தையை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த வேளாண் திருத்த சட்டத்தை எதிர்க்குது. அப்போ ஒரே சந்தை உருவாக்கப்பட்டால் அவங்க ஒரே நாடு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வேளாண் சட்டத்தை எதிர்க்குது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். இதுதான் அடிப்படை. இப்போ இது நாம் தமிழர் இயக்கம் வந்து எப்படி என்ன என்னவா பார்க்குது அப்படின்னா, பிரதான எதிரி இந்திய ஒன்றியத்தை கட்டமைக்க முயற்சி செய்கின்ற, இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்க முயற்சி செய்கின்ற, ராமராஜ்யத்தை கட்டமைக்க முயற்சி செய்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை இளைஞர்களிடம் பிரதான எதிரியாக காட்டாமல் தமிழ்நாட்டில் நீங்கள் திராவிடத்தை மட்டும் நீங்கள் எதிராக காட்டுவது அப்படிங்கிறது மேலும் பிரபாரணவர்களுக்கும் செய்கின்ற துரோகம், நீங்கள் வந்து தமிழ் இனத்துக்கும் செய்கின்ற துரோகம் அப்படிங்கிறது நான் வெளிப்படையாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, மேலும் பிரபாரண் அவர்களை தலைவராக கொண்டு இயங்கி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி, மேலும் பிரபாரண் அவர்கள் எங்காவது திராவிடத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாரா? இன்றைக்கு நாங்கள் வந்து ஆயுத பயிற்சி கொடுத்த ஆளுமைகள் கொடுத்த இடம் எல்லாமே வந்து திராவிட இயக்கங்கள் தான் எனக்கு கொடுத்தது அப்படின்னு வெளிப்படையாக மேதகு பிரபாகரன் அவர் பேசியிருக்கிறாரு. ஆனால் குளத்தூர்மணி அவர்களுடைய இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் வந்து நான் வரிசைப்படுத்த முடியும், கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் கொடுத்துருக்காங்க, அண்ணன் வைகோ அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்த பயிற்சி, அவங்க கொடுத்த ஊக்கம், அவங்க கொடுத்த ஆதரவு இன்றைக்கி வந்து தமிழ் இளைஞர்களிடையே விடுதலை புலிகளுடைய ஆதரவு, விடுதலை புலிகளுடைய அந்த எழுச்சி அப்படிங்கிறது திராவிட இயக்கத்தினுடைய அடித்தளம் தான் அப்படிங்கிறத எல்லா எந்த மாற்று கருத்துக்க முடியாது. எங்கள் தலைவர் அதை பலமுறை சொல்லியிருக்கிறார், நானும் அந்த அடிப்படையில் நம்ம வந்து அதை பேசுகிறோம். அப்போ நீங்கள் வந்து முன்னோர்கள் செய்கிறதை வந்து நீங்கள் வந்து மறுதளிச்சுட்டு அவங்க செய்த ஒரு காரியத்தை வந்து நீங்கள் நாம் தமிழர்களில் இருக்கிற தம்பியை செஞ்சுருக்கிறாங்க, அல்லது அண்ணன் சீமானே செஞ்சுருக்கிறான்னு சொல்ல சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். அப்போ வெறுமனே அந்த பிம்பத்தை வைத்துக்கொண்டு நாம் தமிழருங்கிற ஒரு அடையாளத்தில் மேலும் பிரபாகரன் அவருடைய படத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இளைஞர்களிடம் நீங்கள் எவ்வளோ காலம் நீங்கள் வந்து ஏமாற்ற முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் திராவிட அரசியல் அப்படிங்கிறது அது கருத்தியல் ரீதியாக தமிழ் தேசியத்தினுடைய அது ஒரு மரபினம், அது வந்து நீங்கள் அதுதான் நம்ம வந்து அது மரபினம், இது ஒரு தேசியனம். நீங்கள் ரேஸுக்கும் நீங்கள் வந்து இருக்கிற தேசியனத்தும் வந்து அடிப்படையில் நீங்கள் குழப்பம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரலாற்று புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்கிறது நாம் தமிழர் என்னென்ன திமுகவை எதிர்ப்பது அப்படிங்கிறது தான் முன்னிலைப்படுத்துகிறேன். பிரதானமாக நான் அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டாலின் நிற்கிற இடத்துல நான் தேர்தல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாஜக இருக்கிற குஷ்பு அவர்களும் நான் ஸ்டாலின் நிற்கிற இடத்துல நின்று நான் எதிர்த்து நிற்பேன். அப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க. இவங்களுக்கும் வந்து என்னுடைய முருகனுடைய கடவுளை சொல்கிறாங்க, நான் பாஜகவும் இப்போ வந்து வேல் யாத்திரைங்கிற பேரில் வந்து பண்ணுறாங்க. எல்லாம் ஒரே இடத்துல தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஒரே அளவுகோளில் இருக்கிறாங்க, ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் வெளிப்படையாக வந்து இந்திய ஒன்றிய தேசிய இனத்தினுடைய வளர்ச்சியை, தேசிய இனத்தினுடைய உரிமையை, தேசிய இனத்தை அடையாளத்தை நீங்கள் வந்து மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் இந்திய ஒன்றியத்தை நீங்கள் எதிர்க்கிறது மூலமாக, இந்திய ஒன்றியத்தை கட்டமைக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதன் மூலமாக மட்டும்தான் இங்கே தமிழ் தேசிய உணர்வை நீங்கள் கட்டமைக்க முடியும். ஒழிய நீங்கள் திராவிடம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எதிர்ப்பதன் மூலமாக, என்னை போன்றவர்கள் திராவிட அரசியலிருந்து வந்தவங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்கிறேன். நான் இந்திய ஒன்றிய எதிர்ப்பை திராவிடத்தினுடைய எதிர்ப்பாக சுருக்கிவிட்டது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்குள்ள போகிறீங்க. ஆனால் அவர்கள் அதை இன்னும் கூட திமுக மீதான கடுமையான விமர்சனம் வைக்கிறார்கள். அதற்கு அவர்கள் தரப்பில் பல நியாயங்களை சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வாதம் அவங்க வைக்கிறாங்க இல்லையா, நீங்கள் ஒருவேளை இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழர்கள் தமிழகத்தை ஆண்டிருந்தால், ஆட்சி செய்திருந்தால் நீங்கள் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, ஏன்னா அவனுக்கு தான் அந்த வழி தெரியும் என்று சொல்லக்கூடிய வாதம் இருக்குல்ல. அதில் அவர் பலமுறை உங்கள் தலைவரையும் சேர்த்தானு சொல்கிறார். திருமாவளவன் அவர்கள் அவங்க எங்கேயுமே விட்டு விடல. திருமாவளவன் முதலமைச்சராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்கிற இடத்துக்கு தான் நாம் தமிழர் நகரிக்கிறது. அப்போ ஒரு தமிழர் தமிழ்நாட்டை ஆண்டால் பிரச்சனை இருக்காது என்ற வாதத்தில் நீங்கள் எங்கே முரண்பட முடியும்? அதாவது தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து இவங்க யாரெல்லாம் தமிழர் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை தமிழர் தான், அவர் எந்த மாற்றுக்கிறப்போ நாங்களும் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ அவர் மாநிலம் அவர் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவர் ஆட்சியில் தான் வந்து இன்றைக்கி வந்து எல்லா மாநில உரிமைகளும் பறிபோய்கிட்டுருக்கு. எல்லா எதுவுமே அவர் வந்து மாநிலத்துக்கான அந்த தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை வந்து காப்பாற்றுவதற்கான எந்த முயற்சியும் அவர் வந்து செய்யலை. ஒட்டுமொத்தமாக இந்திய ஒன்றியத்தினுடைய ஒரு இணைந்து அந்த ஆட்சியோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அடிவரடியாக தான் இன்றைக்கி வந்து இவருடைய இது இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கலைஞருடைய செயல்பாடுகள், அவர் ஒரு அவர் இவங்க வந்து பச்சை தமிழரோ இல்லை அவர் வந்து தமிழர் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. எந்த அடிப்படையில் அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. இப்போ அவர் காலத்தில் தான், அவர் ஆட்சி காலத்தில் தான்
தை முதல் நாள் தான் வந்து தமிழர் திருநாள், அதான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அரசாணையே பிறப்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து வந்த ஜெயலலிதா அம்மையார் அதை வந்து மாற்றுறாங்க, மாற்றிட்டு அதை அரசாணையை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்த கலைஞரை நீங்கள் தூக்கி பிடிக்கணுமா, நீங்கள் வந்து எதிர்த்த அதை அரசாணையை ரத்து செய்த ஜெயலலிதா அம்மையாரை இல்லைன்னா அந்த ஆட்சியை நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கணுமா, ரெண்டு கேள்வியை நான் வந்து இங்கே வந்து முன்வைக்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய பல தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை வந்து இன்றைக்கி வந்து காப்பாற்றியது அல்லது காப்பாற்றி கொண்டிருப்பது திமுக தான். அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி திமுகவை வந்து எதிர்க்குது. நீங்கள் வந்து இவங்க தான் வந்து மாநில உரிமைகளை இந்தியாவிலேயே முதல் முதலாக வந்து மாநில உரிமைகள் பேசிய ஒரு கட்சி வந்து திமுக தான். அவங்க தான் வந்து அந்த தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை வந்து இவங்க வந்து மீட்டு உருவாக்கம் செய்கிறதுல முக்கியமாக இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து வள்ளுவருக்கு சிலை வைத்தது, நீங்கள் வந்து தொல்காப்பிய பூங்கா அமைச்சது, அதே போல் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து மாநில உரிமைகளுக்கு அப்படிங்கிற நவம்பர் 1 முக்கியமாக மொழிவழி மாநிலம் பிரிந்த நாளை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து மிகப்பெரிய விழாக்கள் கொண்டாடணும். அதுக்கப்புறம் தான் கன்னடர்கள் அதை விழா கொண்டாட ஆரம்பித்தாங்க. அவங்க மொழிவழி மாநிலம் பிரிஞ்சதுக்கு பிறகு அதை பண்ணுறாங்க. தமிழ் மொழிக்காக அதிகமாக உயிர் துறந்த வீரச்சாவு அடைந்தவர்கள் வந்து திமுகவினர். மொழியை பாதுகாப்பதற்காக, இனத்தை பாதுகாப்பதற்காக, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ அப்படிப்பட்ட திமுக, அப்படிப்பட்ட தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை வந்து காப்பதற்காக பல வீரச்சாவடைந்த அந்த திமுகவை இவர் வந்து சும்மா போகிற போக்கில் வந்து இவங்கெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு அபத்தம் அல்லது ஒரு ஏமாற்று வேலை. இது ஒரு நாடகம். பாரதிய ஜனதாவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதரவாக இருக்கிறத பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இவ்வளவு விஷயங்களை நான் சொல்கிறேன் நான் இல்லை, அது என்ன அதான் நீங்கள் தொடர்ச்சி அந்த ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. திமுகவை கேள்வி கேட்பவர்கள் எல்லோரையும் பாஜக ஆதரவாளர்களாக முத்திரை குத்தும் ஒரு முயற்சி இல்லை. நாங்கள் அப்படி செயல்பாடு தான் வந்து ஒவ்வொருத்தரையும் தீர்மானிக்க நான் தொடர்ச்சியாக சொல்லியிருந்தோம். ரஜினிகாந்தை பற்றி பேசும்போது நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம், நாங்கள் தான் முதல்ல பேசணும். அதாவது வந்து ரஜினிகாந்த் அவருடைய குரல் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய குரலாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அது இன்றைக்கி வந்து நிறுவனமாயிருக்கு. என்னுடைய கேள்வி என்னென்னா, நாம் தமிழர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மீது வந்து ஒரு குற்றம் சுமத்துது அப்படின்னா, அந்த குற்றத்துக்கு பின்னாடி அல்லது அந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ஒரு செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரே இதில் வந்து நான் ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்குறோம்னா, திமுக மீது வந்து நீங்கள் வந்து குற்றம் சுமத்துறீங்க. எழுவர் விடுதலையை வந்து திமுக ஆதரிக்குது, நாம் தமிழர் ஆதரிக்குது, விடுதலை சிறுத்தைகள் ஆதரிக்குது. நீங்கள் வந்து தீர்மானம் போட்டிருக்கிறாங்க அதிமுக அரசு, கடப்பில் கிடக்குது. அப்போ எதிர்க்கிறது யார்? பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ ஆதரிக்கிற கட்சியோடு இணைந்து எழுவர் விடுதலை தொடர்பாக நீங்கள் பேசணுமா, இல்லை நீங்கள் வந்து அது பொய் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் வந்து சொல்வீங்க? எழுவர் விடுதலை தொடர்பாக வந்து திமுக நிலைப்பாடு தவறு அப்படின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் எதிர்க்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சி. எழுவர் விடுதலை பற்றி இன்னமும் பேசலாம், அது கடப்பிலே கிடக்கு, ஒன்றும் அதை பற்றி பேசலை. அப்போ நீங்கள் வந்து எதிராக இளைஞர்களை அணிதிரட்டுவது வெளிப்படையாக நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் நீங்கள் வந்து திமுகவை எதிர்ப்பது, திமுக ஸ்டாலின் நிற்கிற இடத்துல நாங்கள் வந்து போட்டியிடுவேன்னு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஏமாற்று வேலை இல்லையா? அப்போ அது வந்து யாருக்கு ஆதரவாக இருக்கிறதுன்னா, கழகங்கள் அல்லாத தமிழ்நாடை உருவாக்குவோம்னு சொல்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடும் நாம் தமிழருடைய செயல்பாடும் ஒன்றா இருக்குது. உங்களுடைய செயல்பாடு எல்லாமே வந்து அதற்கு ஆதரவாக இருக்கிறதுனால நான் வந்து என்னை போன்றவர்கள் வந்து தமிழ் தேசிய கண்ணோட்டத்தில் இதை நாங்கள் பார்க்குறோங்க. இதே மாதிரியான விமர்சனத்தை மக்கள் நீதிமையத்தின் மீதும் அல்லது திரு கமலஹாசன் மீதும் கூட வைக்கிறார்கள். நீங்கள் வந்து கமலஹாசன் அரசியலுக்கு வந்தாலும் கமலஹாசன் பிஜேபியின் பி டீம். அப்போது தமிழகத்தில் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கக்கூடியவர்களோ அல்லது ஒரு மாற்று அரசியலில் பேசுபவர்களோ திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தங்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் எல்லோரையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமாக அடையாளப்படுத்துவதன் மூலமாக மீண்டும் தமிழகத்தை இருதுருவ அரசியலாகவே வைத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. கமலஹாசனையும் பாஜகவின் பி டீம் என்று விமர்சிப்பது எந்த அளவிற்கு ஏற்புடையது? சரியா இல்லை? அதாவது மக்கள் நீதி மையத்தை வந்து நாங்கள் வந்து பாஜகவுடைய பி டீமாக பார்க்கல, அவருடைய செயல்பாடுகள் வந்து மட்டும்தான் நாங்கள் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ குறிப்பாக வந்து சூரப்பாவுடைய நியமனம், சூரப்பா மீது ஊழல் குற்றச்சாட்டு, இது விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. அந்த அரசாணையில் வந்து இவர் கலையரசனுடைய தலைமையில், நீதிபதி கலையரசன் தலைமையில் விசாரணை நடக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு விசாரணை நேர்மையாக நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் வந்து அந்த விசாரணை தவறு அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உதாரணத்துக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியில் கச்சிராஜா என்பவர் இருக்கிறார். அவர் பாலக்கரையில் வந்து விஜய் ரகுங்கிற ஒரு படுகொலை நடக்குது.
படுகொலை நடந்து கொண்டே இருக்கும் பொழுதே இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார். அப்போ அது விசாரணையை பாதிக்குமா இல்லையா, அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ அதுபோல் ஒரு நேர்மையாக விசாரணை நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த விசாரணையை பாதிக்கிற அளவில் ஒரு பாப்புலராக இருக்கிற ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி சொன்னால் அது வந்து யாருக்கு ஆதரவாக இருக்கும்? பாரதிய ஜனதா கட்சி அதே ஆதரவாக தான் சொல்லுது, நீங்கள் வந்து அவர் குற்றமற்றவர்னு சொல்கிறாங்க. அதே குற்றச்சாட்டை வந்து நீங்களும் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ ரெண்டு பேரும் ஒரே கருத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, மனுஸ்மிருதி தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து பேசுகிறார். மனு தர்மம் தான் வந்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது, மனு தர்மத்தில் வந்து பெண்களை இழிவுபடுத்துகிறாங்க, மனு தர்மத்தில் வந்து சூத்திரர்கள் இப்படி இழிவுபடுத்தப்படுறாங்க அப்படின்னு எங்களுடைய தலைவர் அவர் பேசுகிறாங்க. இது சம்மந்தம் அவருடைய நிலைப்பாடு என்னென்னா இப்போ எல்லாம் மனு இப்போ எங்கே இருக்குது மனு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறார். இந்த கேள்வியை தான் பாரதிய ஜனதா கட்சி கேட்குது, இந்த கேள்வியை தான் ஆர்எஸ்எஸ் கேட்குது. அப்போ அதே கேள்வியை அவர் வந்து கேட்கும்பொழுது ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ சுதந்திர போராட்டத்தின் போது வந்து காந்தியோட வந்து ஒரு பக்கம் ரெட் ட்ரவுசர் போட்டவங்களும் ஒரு பக்கம் சுதந்திர போராட்டத்துக்கு போகிறவங்களும் ரெண்டு பேரும் போகிறாங்க அப்படின்னு சொல்லி காந்தியை சொன்னாங்கன்னா அப்போ அவருடைய ஐடியாலஜி என்னவாக இருக்குது அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக இருக்குது. குறிப்பாக வந்து சாவர்கர்லேருந்து யாருமே வந்து நீங்கள் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக போராடினது மாதிரி தெரில. யாருமே வந்து நீங்கள் வெளிப்படையாக வெளிநாட்டில் இருக்கும்போது தான் சாவர்கர் கைது செஞ்சு உள்ளே கொண்டு போகிறாங்க. அவர் வந்து வேற ஒரு காரணத்துக்காக இந்து அடையாளத்துக்காக அவர் வந்து பேசினாருங்கிறதுக்காக வந்து கைது பண்ணுறாங்க. இது சுதந்திரத்துக்காக ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ் இந்திய மண்ணில் வந்து அவங்க போராடினதாக அவங்களே ஒத்துக்கிட்டதில்லை. இப்போ அவங்களே சொல்லாததான் இவர் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய குரலாக தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் மோடி வந்து ஃபஸ்ட்டு பணமதிப்பு நீக்கம் அறிவிக்கும் போது அதை வந்து வெளிப்படையாக ஆதரிச்சிடும். அப்போ கட்சி ஆரம்பிக்கலன்னா கூட அந்த கருத்தில் இருந்தார். சச் பாரத் வந்து நானே கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து அவருடைய ஐக்கானாக இருந்து அவர் வந்து பண்ணார். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு சார்பான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கக்கூடிய, வேறு எந்த நிலைப்பாடும் இருக்கிறதில்ல. அதனால் அவருடைய செயல்பாடுகளை தான் நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம இப்போ பேரறிவாளன் விடுதலை அப்படிங்கிறத குறித்து அது இறுதி வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. முதல்ல ஜனாதிபதி முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்ன மத்திய அரசு, அதன் பிறகு வந்து ஆளுநரே முடிவு செய்யார் என்று தன் தரப்பு வாதங்களை வைத்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம ஊடகத்தில் பார்த்தோம். இந்த விடுதலை போன தேர்தல் நேரத்திலையும் இதே மாதிரி வந்துச்சு. 2016 தேர்தலை ஒட்டி செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3 நாள் அவகாசம் கொடுத்தார், இல்லைனா நாங்களே விடுதலை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அது உடனே சாத்தியம் என்பது போன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டு 5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இப்போ மீண்டும் அந்த நம்பிக்கையை துளிர்த்திருக்கிறது. பேரறிவாளன் விரைவில் விடுதலை ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஒன்று. இன்னொன்று, 70 விடுதலை அப்படிங்கிற கோரிக்கை ஒருவர் விடுதலையாக சுருங்கி விட்டதா? அந்த அச்சமும் இருக்குது எனக்கு. ஏன்னா ரிலீஸ் பேரறிவாளன் அப்படிங்கிற ஹேஷ்டாக் பண்ணி தான் எல்லாருமே வந்து இப்போ நம்மளே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் காங்கிரஸ் அதுக்கு முன்னே இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் வந்து இந்த 70 விடுதலை தொடர்பாக வந்து நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இப்போ காங்கிரஸ் இல்லாத ஒரு கட்சி வந்துச்சுன்னா ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டுக்கோ அல்லது தமிழ் இனத்திற்கோ தமிழ் ஈழத்திற்கோ ஏதாவது நல்லது நடக்கும்னு தமிழ் தேசியவாதிகள் வெளிப்படையாக பேசிகிட்டு இருந்தாங்க. கடந்த 2014 இதை பரப்புரை பண்ணாங்க. 2014 காங்கிரஸ் வீழ்ந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ் இனத்திற்கு நல்லது, தமிழ் ஈழத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய ஐயா நெடுமாறன் அவர்களே பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார். இன்றைக்கி இலை மலர்ந்து 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து இந்த 70 விடுதலை தொடர்பாக கூட வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ இன்றைக்கு பேரறிவாளன் அவர்கள் போட்ட அந்த மனுவின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு சொல்கிற உச்சநீதிமன்றத்தில் வந்து என்ன ஜனாதிபதி முடிவெடுப்பார்னு சொல்கிறாங்க. இப்போ மாறி வந்து ஆளுநர் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதற்கு முன்பாகவே வந்து மாநில அரசுடைய அந்த 161 அடிப்படையிலே வந்து இவர்களை விடுதலை செய்திருக்க முடியும் அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து மீண்டும் வந்து ஆளுநர் 4 நாளில் முடிவெடுப்பார், 1 வாரத்தில் முடிவெடுப்பார்னு சொல்லி திரும்பவும் வந்து நீங்கள் ஆளுநர்கிட்டே வந்து முட்டுச்சந்திலே போய் நிறுத்தியிருப்பது என்பது இந்த மாநில உரிமைகள் தொடர்பாக நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியத்தை நம்ம வந்து இதில் வந்து கொண்டு வரோம். அதனால் விரைவில் வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லாருமே வைக்கக்கூடிய கோரிக்கை. வெறும் பேரறிவாளனுக்காக மட்டும் அந்த ப்ரேயர் இருக்கக்கூடாது. பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சேர்த்தும் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட எல்லோருமே 70 விடுதலையும் சேர்த்து தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஆகவே பேசக்கூடிய இந்த விடுதலைங்கிறது 70 விடுதலையாக இருக்க வேண்டும். இந்த 70 விடுதலையும் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லாமல் தான் அவங்க வந்து வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதில் பேரறிவாளன் குறித்த
அந்த விமர்சனமாக இருக்கட்டும் அல்லது அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கட்டும் அவர்களே வந்து மறுத்துருக்கிறாங்க. அதாவது தியாகராஜன் அவர்களாக இருக்கட்டும், விசாரணை அதிகாரி தியாகராஜனாக இருக்கட்டும், அவரும் வந்து சொல்லியிருக்கிறாரு நாங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் அந்த இது வாங்கும்போது எதுக்காக பேட்டரி வாங்கினோம் அப்படிங்கிறத நான் வந்து பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. ரகத்தமனும் அதைத்தான் வந்து சொல்கிறாங்க, சிபிஐ அதிகாரிகள் எல்லாருமே அதைத்தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து குற்றம் செய்யாதவர் தான் வந்து பேரறிவாளன் அவர்கள். அப்போ அந்த அடிப்படையில் அவர் விடுதலை செய்யணும்னு சொல்கிறாங்க, அது மற்றவங்களுக்கும் பொருந்தும். ஆகவே ஏழு பேர் விடுதலை அப்படிங்கிறது வெறும் வந்து அது விடுதலை இல்லை, தமிழ் இனத்தின் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை துடைப்பதற்கான ஒரு விடுதலையாக தான் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ராஜீவ் கொலையை வந்து வெறும் விடுதலை புலிகள் இந்த ஏழு பேரோட சுருக்க பார்க்குறாங்க, அது ஒரு இன்டர்நேஷ்னல் சதி, உலகளவில் வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரு சதி. இன்றைக்கி வந்து இவ்வளவு பலவீனமாக வந்து காங்கிரஸ் இருப்பதற்கு காரணம் அல்லது வந்து ராஜீவ்காந்தி போன்றவர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமே வந்து ஒரு அமெரிக்க சதின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து இந்த கோணத்தை இந்த படுகொலையை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஆகவே இந்த ஏழு பேர் விடுதலைங்கிறது வெறும் ஏழு பேர் விடுதலை சம்மந்தப்பட்டதில், தமிழினத்தினுடைய விடுதலை, தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை, தமிழ் தேசிய இனத்தினுடைய அந்த இனத்தின் மீது சுமத்தப்பட்ட அந்த களங்கத்தை துடைப்பதற்கான ஒரு அடையாளமாக நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் இந்த திரும்ப திரும்ப வந்து இந்த ராஜீவ் கொலை வழக்கு தொடர்பாக வந்து பேசும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி இதை காங்கிரஸ் என்ன நிலைப்பாடோ அதுதான் பாரதிய ஜனதா கட்சியும் எடுத்திருக்கு. வெளியுறவு கொள்கையில் அவர்கள் எந்த மாற்றத்தையும் அவங்க வந்து செய்யலை, இன்னமும் அப்படியே இருக்குது. விடுதலை புலிகள் மீதான தடையும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் போடப்பட்டது, இன்னமும் வந்து அவங்க வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் இதை யாருமே பேசலை, காங்கிரஸ் நிலைப்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அஜெண்டா இருந்திருக்கு இந்த இந்த பிரச்சனையில், ராஜீவ் கொலை வழக்கில் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருந்திருக்கு அப்படிங்கிறது எந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம்னா, ராஜீவ் கொலை வழக்கில் சந்தேகப்படக்கூடியவர் வந்து சந்திராசாமி, அவர் வந்து முக்கியமானவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க ரெண்டு மூணு பேர் வந்து சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஜெயின் கமிஷன்லேயே வந்து சந்திராசாமி பேர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாக நம்ம வந்து அதை வந்து சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவர் இன்றைக்கு அது ஆர்எஸ்எஸ்னுடைய சம்மந்தப்பட்டவராக இருக்கக்கூடியவர், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர், அல்லது வந்து இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் மோடிக்கு நெருக்கமாகவோ அமித்ஷாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குருமூர்த்தி போன்றவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்க, ராஜீவ்காந்தியை வந்து பதவியிறக்கம் செய்வதற்கு நாங்கள் சந்திராசாமியினுடைய ஆதரவை நாங்கள் வந்து கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம வந்து பார்க்குறோம், ராஜீவ்காந்திக்கு எதிராக செயல்படுவதற்கு சந்திராசாமி போன்றவர்களுடைய ஆதரவு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து ஆர்எஸ்எஸ் குருகுலத்தில் இருந்த குருமூர்த்தி போன்றவர்கள் சொல்லும் பொழுது, அப்போ வலிமையான ஒரு தெற்காசியாவில் ஒரு வலிமையான தலைவராக ராஜீவ்காந்தி இருக்கிறாரு, அப்போ அப்படிப்பட்ட ஒரு ராஜீவ்காந்தியை வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஏன் இருக்கக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் இருக்கக்கூடாது, ஏன் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய கேள்வியாக இருக்குது. அப்போ இந்த படுகொலைக்கு பின்னாடியும் ஆர்எஸ்எஸ் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு இருக்குது. தமிழ் தேசிய களத்தில் செயல்படுகின்ற என்னை போன்றவர்கள் அதை வந்து சந்தேகப்படுறோம், அதுக்கான உரிமை இருக்குது. அதை இந்த கோணத்துலேயும் நீங்கள் விசாரணை, இவர்கள் எல்லோருமே அப்பாவிகள் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும்ல. பேரறிவாளன் ஒரு அப்பாவி, நளினி ஒரு அப்பாவி, முருகன் ஒரு அப்பாவி, நீங்கள் ரவிச்சந்திரன் ஒரு அப்பாவி, ஜெயக்குமார் ஒரு அப்பாவி, ராபர்ட் பயஸ் அப்பாவி, இந்த அப்பாவிகளை போல உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படிங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு. உண்மையான கொலை குற்றவாளிகள் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கலாம், இல்லைனா வந்து பாரதிய ஜனதாவில் இருக்கலாம், இல்லை யார் எங்கே வேணாலும் இருக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு விசாரணை செய்து மீண்டும் வந்து விசாரணை தொடங்குங்க, அப்போ தான் வந்து உண்மையான விசாரணை, உண்மையான நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. நல்லது. உங்களுடைய தொடர் அரசியல் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக எங்களோடு இணைந்தீர்கள், மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நிறைவு செய்யலாம் சொந்தங்களை, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.